Thank okay. you. ம் பேக் ய யூடியூப் ூப் சேனல் நீங்கள் வந்து பிரிந்து பார்த்துருப்பீங்க வந்து பார்த்த மாதிரி ஒன்றும் சூப்பராக ஒரு லவ் சாங்க எப்படி வந்து சிம்பிளாக வந்து பிரைவிலருந்து பார்த்த மாதிரி அவங்க பிக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷார்ட்டாக வந்து மேக் பண்ண சொல்லிட்டு முடிந்தாலும் வந்து டீட்டில் வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணி பார்த்தோம் ஆப்பிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோல இருக்கு என்ன இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணி ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ண ஆட்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒப்போம் கேட்குறது பார்த்தா கேட்கும் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஷேர் பண்ணி மேக் பண்ணிப்பேன் நான் டேரக்ட் லிங்க் பார்த்தா கேட்க டிஸ்கிரிப்ஷன் இருக்காது ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து நீங்கள் வந்து புக் மார்பு ஷேர் பஸ்ஸு லிங்க் வந்து ஃபைன் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிங்க இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு டூ ஃபாண்ட் நினைக்கிறீங்கன்னா டூ ஃபாண்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதால டவுன்லோட் பண்ணி அதுவும் நீங்கள் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு புக் மார்க்ஸ் ஷேர் பஸ்ஸில் இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஓன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ணேன் கேட்டு பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் மேலே பார்த்தா ஒரு சம் க்ளூப் லேயராக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணால் லிரிக்ஸ் லேயர்லாம் இருக்கும் நீங்கள் கண்டனியாக ஸ்க்ரோல் பண்ண சொல்லுறோம் கரெக்டாக ஒரு டபுள் புக் மார்க்லேருந்து நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும் கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல்ஸ் டுவெண்டி ஃபோர்லேருந்து வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுறதாக இருக்கும் இதுக்கான எஃபெக்ட் எல்லாமே ஒரு ஒரு சில இடத்துல இருக்குது நீங்கள் கரெக்டாக புக் ஷேர் இம்போர்ட் பண்ணுறதால எஃபெக்ட் இருக்கும் நெக்ஸ்ட் சம் எடிட்லாம் பண்ண வேண்டியதுக்கு என்ன பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் அதே மாதிரி லிரிக்ஸ்க்கு வந்து நீங்கள் தான் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும் அதுக்கான எஃபெக்ட் நான் வந்து எப்படி ஆட் பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பிளஸ் செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து ஓவன் பண்ணுங்க எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு பஸ்ஸாக கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் மேலே அந்த த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பாஸ் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுமே ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி செலக்ட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க அந்த சைடில் த்ரீ லைன் இருக்கும் அது லாங் ப்ரஸ் பண்ணி கே ஸ்க்ரோல் பண்ண சொல்லிக்காக கீழே வந்து வரும் கரெக்டாக அந்த ஃப்ளவருக்கு கீழே வந்து அந்த கீழே ஒரு ஃப்ளவர் டைம் இருக்குது அது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் சொல்கிற டைமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் லேராக கரெக்டாக பார்த்தோன்னா டுவெல் டுவெண்ட்டி ஒர் போயிட்டு அந்த இமேஜ்லேயே க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா பிளண்டிங் ஒரு பார்த்துன்னு ஒரு இருக்கும் போகணும் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி மேலே அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் போய் வந்து எட்டு வந்து செட் பண்ணுங்க கரெக்டாக எட்டு வந்து இருக்கணும் கரெக்டாக எட்டை வந்து செட் பண்ணிட்டு விட்டுருங்க நெக்ஸ்ட் எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆட் ப்ரஸ் வந்து ஓபன் பண்ணிங்க ஓபன் பண்ணிங்கன்னா மேலே ரவுண்ட் ரேஜன் ஒரு லேர் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் எஃபெக்ட்டில் போங்க எஃபெக்ட்டில் போனால் ஒரு எஃபெக்ட் மட்டும் வந்து ஹைட் பண்ணுறப்ப கண்ணு பேஜ் கவுன் சொல்லிட்டு பேஜ் க்ளோன்னு சொல்லிட்டு அந்த த்ரீ லைன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கிருந்து த்ரீ ஹாக செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம்னா புக் மாஃபிஸ் ஒன்று ஓவன் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா வந்து சம் குரூப் லேயர்லாம் இருக்குது எல்லாமே லேயர் எல்லாமே இருக்கும் இந்த எல்லா லிரிக்ஸில் இருக்குமே சிம்பிளாக அந்த குரூப் லேயர் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க த்ரீ ஹார்ஸ் வந்து பேஸ்ட் எஃபெக்ட் இப்போ நம்ம இப்போ எப்படி நம்ம இந்த குரூப்புக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணமோ அது மாதிரி எல்லா வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணோம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து வந்து காப்பி பண்ணுங்கள் அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு இந்த கண்ணாய்களை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க இப்படி ஹைட்டில் இருக்கிறது பண்ணி கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த எஃபெட்டை வந்து காப்பி பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு இப்போ இந்த கண்டினியூஸாக எல்லா குரூப்லேயே இருக்கும் இந்த சிங்கிள் லெஃப்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க லாஸ்ட் ஒரு குரூப் எல்லா குரூப்லேருக்கும் இந்த எஃப்ட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா கரெக்டாக இந்த டபுள் உப்புமாக இருக்கு நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க கரெக்டாக டுவெல் டு ஃபிஃப்டின் வந்து வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ளஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இருங்க ஒன் மினிட் வந்துட்டு மீடியா வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் மேலே த்ரீ சேவை பண்ணிணா ஃபில்கம் சார் கிளிக் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் இந்த யாரும் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து போயிடுங்க போய்ட்டு வந்து இமேஜ் வந்து எக்ஸஸ் இல்லை உள்ளவே இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி மாதிரி வந்து எக்ஸ்பேன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் புக் மார்க்லேருந்து நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஃபில் கம்ஸ் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஸ்னா கட் பண்ணிட்டு இதே மாதிரி லைனாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க இதே மாதிரி லாஸ்ட் லாஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிரிக்ஸ் இருக்குல்ல அந்த லிரிக்ஸில் இருக்குது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கு மாதிரி கரெக்டாக லிரிக்ஸில் இருக்குது கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதே மாதிரி வந்து கண்டிப்பாக இமேஜ் வந்து இந்த டூ லேர் மட்டும் சொல்கிறேன் இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து ஷேக் ஆட் ப்ரஷன் ஓபன் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே பார்த்தா ஒரே சிங்கிள் எஃபெக்ட்னு ஒரு லேரு இருக்கும் அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இந்த லேர் காப்பி ஆப்ஷன் இருக்கலாம் அந்த இறக்க போதில்லை அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேர்ன்ற ஆப்ஷன் எப்படி இந்த லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் பேக் வந்துங்க பேக் வந்து உக்குமா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்பிளை இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கண்டிஷன் வந்து டபுள் வந்து ஆட் பண்ணிங்க பிக் பார்த்திங்கனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் பிக்கு ஆட் பண்ணிப்பீங்க அந்த செவன் பிக்கும் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா இதுமாதிரி சைடில் வந்து லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து க்ரீன் கலர் சைட் ஆகும் நெக்ஸ்ட் சும்மா ஒன் டச் பண்ணுறது முன்னே நீங்கள் செலக்ட் அது மாதிரி இந்த செவன் இமேஜை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு சேம் இந்த லேர் பொறுத்தலேருக்காக பேசணுங்க அதில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு சைட் பார்த்தா ஸ்மால் ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி இந்த கலர் ஆப்ஷனையும் அந்த டைம் ஆப்ஷனையும் ஒயிட் வந்து சேஞ்ச் பண்ணுங்க கிளிக் பண்ணி ஆட்டோட்டிக் ஒயிட்ல வந்து சேஞ்ச் ஆயிடும் சேஞ்ச் பண்ணி பார்த்தா பேஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆட்டோமெட்டிக் அந்த எஃபெக்ட் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆயிடும் அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் பார்த்தா இமேஜ் வந்து இது வந்து ஆல்ரெடி ஃபோர் ஃபோர் ஃபைவ் ரேஷியோ வந்து பிக்கு அதனால வந்து கரெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு அதே ஒரு சில நேரத்தில் நைன் ஐஸ்ட்டு ரேஷன் பிக்கு வந்து ரேஷன் வேற இருந்துச்சுன்னா சம் இது மாதிரி வந்து இது மாதிரி இருக்குது ஒரு சில நேரத்தில் ரொம்பவே ஜூம் ஆகிட்ட மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் மேலே அந்த த்ரீ டவர்ஸ் பண்ணிட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக அந்த ஃப்ரேம் சைஸ் எந்த சைஸ் இருந்தாலும் கரெக்டாக அந்த ரேஷியோ ஏற்ற மாதிரி ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் ஆகிடும் நீங்கள் பிக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி அந்த அந்த மெத்தட் இந்த இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே திரியாக செலக்ட் பண்ணிட்டு ஃபில்காம் சைட் மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக என்ன பண்ணா பேக் வந்து பேக் வந்துட்டு உள்ள பார்த்தா ஒரு ரவுண்ட் ரெஜெண்ட் ஒரு லேருக்கு அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்து புக்மா ஆஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கட்டும் சேம் அது லேர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த லேர் மட்டும் ஆட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து லேர் லாஸ்ட் வந்து கரெக்டாக செட் செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு மேலே செரிங்க போது யாருக்குன்னு பண்ண கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்ட் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆமாம் சேவ் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க இதை மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ என்ன மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் வாட்ச் பண்ணவே